எதையாவது கொடுத்து தன்னுடைய வேலையை நிறைவேற்றி கொள்ளலான்னு பாக்குறான். அங்க போய் எதையும் கொடுக்க முடியுமா? யாரையாவது ரெக்கமெண்டேஷனுக்கு விட்டு பரிந்துரை செய்து தன்னுடைய வேலையை சாதித்துக் கொள்ளலாம் என்று பாக்குறான், அங்க வந்து ரெக்கமெண்டேஷன் ஈடுபடுமா? ஈடுபடாது. எது கொடுத்தாலும் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான். உங்களிடத்தில் இருந்து எந்த ஈடும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள். அதிகார பலம் இல்லை, படைபலம் இல்லை, உன்னுடைய பொருளாதாரம் பணம் பணம் வந்து பாதாளம் வரைக்கும் பாயும் என்று எழுதி வைத்திருக்கின்றார்களே, அங்கே அது வேலைக்கு ஆகாது. எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய்கள் இங்கே சேர்த்து வைத்த பொருளாதாரத்தில் நயா பைசா வச்சு கூட எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த ஒரு ஆன்மாவும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாதனால் அம்மா அதிராக்கமாயின் சும்மமா அதிராக்கமாயின் யௌமலா தம்லிக்கு நப்சுன்லி நப்சின் செய்யா வல் அம்ரு யௌமயின் இல்லா. மறுமை நாள் என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா? நல்லா கேட்கிறான். தீர்ப்பு நாள் என்றால் உமக்கு எப்படி தெரியும்? அந்த நாள் எந்த ஒரு ஆன்மாவும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாத நாள். வல் அம்ரு யௌமயின் இல்லா, அதிகாரங்கள் அனைத்தும் படைத்த இறைவனத்தில் இருக்கும். அந்த நாள்ல அவன் தான் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பான். தன்னுடைய அந்த வல்லமையை பறைசாற்றுவதற்காகவே எல்லாம் என்ன செய்கின்றான், வானத்தை தன்னுடைய வலது கையில சுருட்டி விட்டு பூமியை தன்னுடைய இடது கையில அமுக்கி விட்டு எல்லா அனைத்தையும் அழித்து விடுவான். குள்ளு மண் அலைஹா ஃபான், அனைத்தும் அழிந்து போகக்கூடியதுதான். உன்னுடைய இறைவனுடைய திருமுகம் மட்டுமே நிலைத்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான், தனக்கு தான் அதிகாரம் இருக்கு. மறுமையில தன்னை மிஞ்சி எவனும் இல்லை. தனக்குத்தான் எந்த அதிகாரமும் இருக்கு. அனைத்து அதிகாரத்திற்கும் தான் தான் சொந்தக்காரன் என்பதை பறைசாற்றுவதற்காக என்ன செய்யறான், இவ்வளவு பெரிய வானத்தையும் சுருட்டி தன்னுடைய வலது கையில் வைத்து விடுவானாம். பூமி இடது கையில் அமைக்கிடுவான். அமைக்கிட்டு சொல்லுவானா எல்லாரும் அழிக்கப்பட்டு விடுவார்கள். இப்ப அல்லா கேட்பானா, நபியல் நாயம் சல்லாசன் சொல்லி காட்டுறாங்க, எவன்டா அது மாலிக் அரசன்லாம் எவனோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா, எங்களா இருக்கீங்க, வேற யாராவது இருக்கின்றார்களா என்று சொல்லி அல்லாஹ் கேள்வி எழுப்புவான். அந்த கேள்வி கேட்க யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது என்பதை பறைசாற்றுவதற்காக அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கின்றான் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொருள்பட நமக்கு தெளிவுபடுத்துறாங்கன்னா, படைச்ச இறைவனுக்குத்தான் அந்த நாளில் அதிகாரம் இருக்கின்றது. அந்த நாளில் யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. நமக்கு நாமே எந்த ஒரு உதவியும் செய்து கொள்ள முடியாது. நம்முடைய பொருளாதாரமோ படைபலமோ நம்முடைய அதிகாரமோ நமக்கு மறுமையில எந்த விதமான பயனும் அளிக்காது என்பதை ஒருவன் முழுமையா நம்புனா தான் இந்த உலகத்துல அதற்கு உண்டான ஏற்பாடுகளை, மறுமையில நம்ம வெற்றி பெறுவதற்கு உண்டான ஏற்பாடுகளை ஒருத்தன் செய்வான். அப்படி இல்லைன்னு வீங்க, பல பேரும் வழிகிட்டு போறதுக்கு காரணம் என்ன, நன்மையில அவுளியா பாத்துக்கிடுவாரு, பிரச்சனை இல்லை, அவர் நம்மளை வந்து கையை பிடிச்சி சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு என்று ஒரு நினைப்பு இருக்கின்றது. சிபாரிசு இருக்க சிபாரிசு செய்து நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க என்று ஒரு நினைப்பு இருக்கின்றது. ஆனால் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை என்ன, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மனுதல்லதி யஸ்வாஹு இந்தஹு இல்லா பிஇதுனி, அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனிடத்தில் யார் பரிந்து பேச முடியும்? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அவன் யாருக்கு அனுமதி அளித்து யாருடைய சொல்லை பொருந்தி கொண்டானோ அவர்களை தவிர அவனிடத்தில் யார் வாயை திறந்து பேச முடியுமா? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அவன் யாருக்கு பொருந்தி கொண்டு யாருக்கு வாயை திறக்க அனுமதிக்கிறானோ அவர் தான் வாயை திறக்க முடியும். பரிந்துரை என்பதும் கூட ஒரு ஃபார்மாலிட்டி தான். அந்த நாளில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பரிந்துரை செய்வார்கள் அப்படின்னா, பரிந்துரைனா எப்ப முதல்ல பரிந்துரை வரும், நரகத்தில் தூக்கி போட்டு நல்லா வாட்டி வதக்கி எடுத்த பிறகு அந்த நரகத்திலிருந்து சில பேரை மீட்டுவதற்காகத்தான் பரிந்துரை. இறைவா அந்த நரகவாசிகளாக கிடக்கிறாங்களே இவர்களை வந்து நீ வந்து மன்னிச்சு விடு, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பாங்க. அதுவும் கூட நினைச்ச ஆளுகளுக்கெல்லாம் கேட்க முடியாது. யார் யாருக்கெல்லாம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் முடிவெடுப்பான். இந்த ஒரு 100 பேருக்கு நீ கேளு அப்படின்னா அந்த 100 பேரை விடுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்பாங்க. இதுதான் பரிந்துரை என்பது. பல பேர் இதை விளங்காம என்ன செய்யறாங்க,
இறைவா நபியல் நாயம் சல்லாசனம் அவனுடைய பரிந்துரையை தாம் அருமையில அப்படின்னு இப்படி விளங்காம துவா கேட்கக்கூடிய கொடுமையை நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை உன்னை நரகத்துல தள்ளிடு, நரகத்துல இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு ரசூல் சல்லாசன் துவா செய்ய சொல்லுன்னு அர்த்தமாகு. இப்படி ஒரு மனுஷன் கேட்கலாமா? பரிந்துரை என்பது எப்பன்னா நரகத்துல கொண்டு போய் தள்ளியவர்களுக்கு அந்த நரகத்திலிருந்து வெளியே எடுக்கிறதுக்குத்தான் பரிந்துரை என்பதே. அவ இது விளங்காம பல பேர் பரிந்துரையை அல்லாவுடைய தூதருடைய பரிந்துரையும் கூட அல்லாவுடைய தூதர் அவர்கள் நினைத்த ஆளுக்கெல்லாம் பரிந்துரை செய்ய முடியாது. அப்படி செய்வதாக இருந்தா அவங்களுடைய உமாவுக்கு செஞ்சிட விடலாமே, அவங்க வாப்பாக்கு செய்து விடலாமே, எவ்வளவு செய்து விடலாம், செய்ய முடியுமா? இந்த உலகத்துல நபியல் நாயம் சல்லாசலம் அவர்கள் தன்னுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாவிடத்தில் அனுமதி கேட்டார்கள், அல்லாஹ் அனுமதி மறுத்து விட்டான், அனுமதி இல்லை என்று அல்லாஹ் தடுத்து விட்டான். அப்பனா இறைவா என்னுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பதான் நீ மறுத்துட்ட, அவங்களுடைய அந்த கபரை ஜியாரத்து செய்யறதுக்காக எனக்கு அனுமதி கொடு என்று நபியல் நாயம் சல்லாசலம் அவர்கள் அல்லாவிடத்தில் அனுமதி கேட்டாங்க. அல்லாஹ் கபருனா வேணா போய் பார்த்துக்கோ என்று அல்லாஹ் அனுமதி அளித்தானாம். முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தியை பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அம்மாவுக்கு பரிந்துரை செய்ய முடியுமா? மறுமையில பரிந்துரை கிடையாது. அப்ப நினைச்ச ஆளுக்கு எல்லாம் பரிந்துரை செய்யறதாக இருந்தால் தன்னுடைய தாயாரை சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடலாமே, முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனார் அவர் ஒரு காஃபிர், அவருக்கு நிரந்தர நரகம் அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒருத்தவர் வந்து கேக்குறாரு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாப்பா வந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவரா மூத்தா போயிட்டாரு, அவருடைய நிலைமை என்ன, அவர் எங்க இருக்காருன்னு கேக்குறாங்க. அவர் நரகத்துல இருக்காருன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அறிவித்ததன் அடிப்படையில அறிவிக்கிறாங்க நரகத்துல. அவர் அழுதுகிட்டே போறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, ஏன்பா அழுகுற, ஓன் வாப்பாவும் என் வாப்பாவும் நரகத்துலதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சந்தோஷமா போயிடுவார். அல்லாஹ்வுடைய தூதருடைய அத்தாவே நரகத்துல, நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு போயிட்டாராம். அப்ப பாக்குறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தைக்கு நரகம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அம்மாவுக்கு நரகம். ஏன்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்களாக அவர் மரணித்ததுனால. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த இந்த பாவத்தை அல்லாஹ் ஒரு காலத்திலே மன்னிக்க மாட்டான். இன்னல்லாஹு லா யாஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யாஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிப்பத ஒரு காலத்திலே மன்னிக்க மாட்டான், அதற்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பாவத்தை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அல்லாஹ் தன்னுடைய திருமலையை தெளிவுபடுத்துறான். அப்ப மறுமையில அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவரா ஒருவன் இருந்தால் பரிந்துரை செய்ய முடியுமா? நான் சொர்க்கத்துக்குள்ள போய்விட முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தாய் தந்தையரை அதிலிருந்து காப்பாற்ற முடியாது. நூஹ் நபியினுடைய மனைவி இணை கற்பித்த பெண்ணு நிரந்தர நரகம், நூஹ் நபியால காப்பாற்ற முடியுமா? நூஹ் நபியினுடைய மகன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த முஷ்ரிக்கு நூஹ் நபியினுடைய மகனை காப்பாற்ற முடிஞ்சா முடியுமா? முடியாது. லூத் நபியினுடைய மனைவி முஷ்ரிக்காக இருந்தால் லூத் நபியால காப்பாற்ற முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பன் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அளவிற்கு அல்லாஹ் சிலாகித்து சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பனாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பாவுக்கு நரகம், அவங்க போய் மறுமையில் அவங்களை காப்பாற்ற முடியல. இதுதான் அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்பது. மறுமையில வந்து நம்மளை இவர் காப்பாத்திடுவார், அவர் காப்பாத்திடுவார் என்றெல்லாம் பலரும் நினைக்கின்றார்களே, கிடையாது, முடியாது. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காம நாம இந்த ஏகத்துவத்தில் நினைத்திருந்தால் மட்டும்தான் மறுமையில நம்மை தற்காத்து கொள்ள முடியும் நரகத்துல இருந்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பாவுக்கு நிரந்தர நரகம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பாவுக்காக அவங்க இந்த உலகத்திலேயே துவா செஞ்சாங்க, இறைவா என் வாப்பாவுக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுவதா நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன், அவரை வந்து நீ வந்து மன்னித்து விடு என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய எதிரியா இருக்கார் அவர், அவரை எப்படி நீ பிரார்த்தனை செய்ய முடியும் அவருக்கு என்று சொல்லி அல்லாஹ் அவர்களை கண்டிக்கின்றான்.
கண்டித்ததன் வெளிப்பாடாக அவர்கள் அதிலிருந்து விலகி கொண்டார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்துறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பாவுக்கு நிரந்தர நரகம், ஆசர் என்று சொல்லப்படக்கூடியவர் நிரந்தர நரகத்தில் இருப்பாரு. இப்ராஹிம் நபியால காப்பாற்ற முடியாது. இதுதான் மறுமை என்பது. இதுதான் மறுமையில அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்பது. ஒரு சில செய்திகளை கூட சுட்டி காட்டுவாங்க, அது திருமறை குர்ஆனுடைய கருத்துக்கு முரண்பாடாக இருக்கிறதுனால அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பாவுக்கு வந்து அல்லாஹ் மறுமையில நரகம்னு தீர்ப்பளிச்சிருவாங்க. உடனே வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், யா அல்லாஹ், என்னை நீ வந்து மறுமையில கேவலப்படுத்திட மாட்டேன்னு, இழிவுபடுத்த மாட்டேன்னு நீ சொல்லியிருக்கிய, எங்க வாப்பாவுக்கு நரகம்னு நீ தீர்ப்பளிக்கிறிய, இதை விட பெரிய இழிவு வேற என்ன எனக்கு இருக்கு என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்விடத்துல மறுபடியும் முறையிடுவாங்களாம். இப்படி ஒரு செய்தி வருது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறானா, அப்படியா, சரி ஓகே, இப்ப பாரு நரகத்துக்குள்ள உன் வாப்பாவை போடல, இப்ப பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கழுத புலியை அல்லாஹ் தூக்கி வீசிடுவானாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பாவை கழுத புலியா மாத்தி அல்லாஹ் வந்து நரகத்துல தூக்கி வீசி விடுவான் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. ஆனால் அது திருமறை குர்ஆனுடைய அடிப்படைக்கு எதிராக இருக்கின்றது. இஸ்மாயில் என்ற இமாம் வந்து பல கேள்விகள் இதில் எழுப்பி இருக்கிறாரு. என்ன இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்வாங்களா? இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய எதிரி என்று சொல்லப்பட்ட ஒரு ஆளுக்கு இது போய் மறுமையில வந்து மறுபடியும் திருப்பி யாரெல்லாம் இவரை மன்னிச்சு விட்டுரு, எப்படி எல்லாம் மன்னிப்பான்? அல்லாஹ்வுக்கு இணையற்பிக்க கூடியவருக்கு நிரந்தர நரகம், அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படி நிரந்தர நரகத்திற்குரிய ஒரு ஆளுக்கு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களை கண்டித்த பிறகு மறுபடியும் போய் பிரார்த்தனை செய்வாங்க என்பதே இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு எதிராக இருக்கின்றது. இன்னும் சொல்வதாக இருந்தா நரகத்துக்குள்ள ஒருவருக்கு ஒருவரை அனுப்புறதுனால அவருக்கு அவருடைய உறவினருக்கு கேவலம் எப்படி வரும்? அவரவர் செய்ததுக்கு உண்டானது தான் அவர் அனுபவிக்க போறாங்க. நான் செய்ததுக்கு உண்டானது எனக்கு, என்னுடைய பிள்ளை செய்தது அவருக்கு, என்னுடைய வாப்பா செஞ்சது அவங்களுக்கு, அதுக்கு நான் பொறுப்பாளி ஆக முடியுமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மா வாப்பாலாம் நரகத்துக்கு போறது அல்லாஹ்வுடைய தூதர் கேவலம், அவங்க கிளம்புனா என்ன வருது? யா அல்லாஹ், என்னை நீ கேவலப்படுத்திடாத, எங்க உமா அப்பாவை நீ நரகத்துல தூக்கி போட்டேன்னா என்று சொல்லி இப்படியே ஒவ்வொரு ஆளா கேட்டுக்கிட்டு போனா இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு எதிராக இருக்கின்றது. வரா திசிர் வாசிரத்தம் விசிற உஹ்ரா, ஒருவருடைய சுமை இன்னொருவர் சுமக்க முடியாது என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அப்ப நான் செஞ்சதற்கு எங்க வாப்பா பொறுப்பாளி ஆக முடியாது, எங்க வாப்பா செஞ்சதுக்கு நான் பொறுப்பாளி ஆக முடியாது, அப்ப இது எப்படி என்ற கேள்வி எழுப்புகின்றது. அப்ப நரகத்திலிருந்து காப்பாத்தினா ஒரு வகையா சொல்லிட்டு போயிடலாம், நரகத்திலிருந்து அவருக்கு உள்ள தூக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாப்பாவை உள்ள தூக்கி போடுறதுக்கு பதில கழுத புலியா மாத்தி உள்ள தூக்கி போட்டா அது இன்னும் மிகப்பெரிய கேவலமா இல்லையா? மனுஷனா போயிருந்தாலும் ஒன்னும் தெரிஞ்சிருக்காது. கழுத புலியா உள்ள கிடந்துச்சுன்னா நரகத்திலே ஒரே ஒரு கழுத புலி மட்டும்தான் இருக்கும். மனிதர்களும் கற்களும் தான் அவற்றின் எரிபொருள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நரகத்தினுடைய எரிபொருள் என்ன? மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இங்க வந்து கழுத புலி ஒன்னு இருந்துச்சுன்னு வைங்க, இது மேற்கொண்டு இன்னும் கேவலாது. எல்லாரும் மனுஷனா இருக்கும் போது ஒரு கழுத புலி மட்டும் நரகத்துல கிடக்கும், என்ன இது கழுத புலி, எந்த கழுத புலி இது? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா அப்படின்னு சொன்னா அது மேற்கொண்டு கேவலமாகுமா இல்லையா? இந்த ஒரு அடிப்படையை விளங்காமல் இப்படிப்பட்ட ஒரு திருக்குறானுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை அவர்கள் நியாயப்படுத்தக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இன்ன கமன் துதுஹிலின் நார ஃபக்கது அஹ்சைதா அமாலில் லாலிமீன மின் அன்சார், இறைவா நீ எவரை நரக நெருப்பிற்குள் புகுத்தி விட்டாயோ அவரை நீ கேவலப்படுத்தி விட்டாய், அவருக்கு எந்த உதவியாளரும் கிடையாது, அந்த அநியாயக்காரனுக்கு எந்த உதவியாளனும் இல்லை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இறை நம்பிக்கையாளருடைய பிரார்த்தனையை சொல்லி காட்டுகின்றான். நரகத்துக்குள்ள போயிட்டாலே அது கேவலம்தான், அது ஆம்பளையா மனுஷனா போனா என்ன, கழுத புலியா போனா என்ன, இதுதான் யதார்த்தம். அப்ப இது விளங்காம என்ன செய்கின்றார்கள்? அப்ப மறுமையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே கண்டிக்கப்பட்ட ஒரு விஷயத்த மறுபடியும் கேட்க மாட்டாங்க, அந்த அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது
இப்படி ஒரு மூமின் நம்ப வேண்டும். இதுதான் இஸ்லாம், இதுதான் மறுமையில மனிதனுடைய நிலையாக இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை, அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றல், அல்லாஹ்வுடைய அந்த அதிகாரத்துல யாருக்கும் பங்கு கிடையாது. அல்லாஹ் பங்கு தர மாட்டான், அவனுக்குத்தான் அதிகாரம் அனைத்தும். அதிகாரம் அனைத்தும் அவனிடத்துலதான் இருக்கின்றது. எந்த ஒரு ஆன்மாவும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. அவரிடத்தில் இருந்து எந்த ஒரு ஈடும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய திருமறையில தெளிவுபடுத்துறான். ஏன்னா மனுஷன் வந்து மாட்டிக்கொண்டானே, ஆனால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இங்க லஞ்சம் கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு டிராபிக் ரூல்ஸ் மீறிட்டான் ஒருத்தன், போலீஸ் பிடிச்சவனும் என்ன, அங்கே ஒரு 100 தினார் கட்டுறதுக்கு இங்கே ஒரு 10 தினாரை கட்டிட்டு போ, இங்கே அப்படி ஏமா அப்படி வந்துக்கிட்டு சில லஞ்சத்தை கொடுத்தால் அவர்கள் அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து விடலாம் என்று திட்டம் போடுறான், மனுஷன் திட்டம் போடுறான். ஆனால் இங்கே மறுமையில் எடுபடுமா, எடுபடாது. ஃபலம் யுக்குபல மின் அஹதிஹி மில்லுல்ல அர்லி ஸஹபம் வல விஃதாதாபி. அல்லாஹ்வுடைய திருமலை சொல்லி காட்டுறான், அந்த நாளிலே அந்த இணை கற்பித்தவனாய் அவன் மரணித்தானோ, அவன் தன்னுடைய அந்த வேதனையில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பூமி நிரம்ப கூடிய அளவிற்கு தங்கத்தை அவன் ஈடாக கொடுத்தாலும் அது அவனிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. சாதாரண இல்லை, ஈடு கிடையாது, பூமி நிரம்ப கூடிய அளவுக்கு தங்கம். அப்பனா எவ்வளவு பாத்துக்கிறீங்க, நம்ம வந்து ஒரு ஒரு மனுஷன் வந்து உலகத்துல அவன் வாழ்நாள் முழுவதும் உழைச்சி சம்பாதிக்கிற பொருளாதாரத்தை தங்கமாக்குனா ஒரு 10 கிலோ தங்கம் தேருமா? அதெல்லாம் சிரமம். ஒரு 100 பவுன் 200 பவுன் வச்சிருக்கிறதே ஒரு மிகப்பெரிய வாழ்நாள் சாதனையாக தான் மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு 1 கிலோ இருந்துச்சுனாலே பெரிய ஒரு ரெக்கார்டாக அவன் நினைத்து கொண்டிருக்கின்றான். பூமி நிரம்ப கூடிய அளவுக்கு தங்கம் என்றால் அதனுடைய நிலை என்னன்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஈட்டை அவன் கொடுத்து என்னை நரகத்திலிருந்து என்னை காப்பாத்திரு என்று சொல்லி சொன்னாலும் அது இறைவனத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையை தெளிவுபடுத்தி விட்டான். இந்த பூமியும் பூமியை போன்ற இன்னொரு மடங்கையும் அவன் கொடுத்து அந்த நரக வேதனையில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள அவன் விரும்புவான், அவனிடத்தில் இருந்து அந்த ஈடு ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையை தெளிவுபடுத்துறான். அவன் இந்த பூமி நிரம்ப தங்கத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீ நிலப்பலன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிய, சம்பாத்தியம் பண்றதையெல்லாம் தன்னுடைய சொத்து பத்தாக மனுஷன் மாத்துறான். ஒரு 1500 சதுரடியில ஒரு வீடு கட்டிட்டா ஒரு பெரிய ஒரு வாழ்நாள்ல சாதித்து விட்டதாக மனிதன் நினைக்கின்றான். தன்னுடைய ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் உங்களுடைய அந்த லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வீடை கட்டிட்டு அதுல போய் உட்கார்ந்துடணும், இதுதான் மனுஷனுடைய எதிர்பார்ப்பு. இந்த வெளிநாட்டுல இருந்து இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களா, என்னங்க பண்ண போறீங்க, ஒரு பெரிய ஒரு வீடை ஒண்ணு கட்டிட்டு அதோட போய் செட்டில் ஆயிட வேண்டியதுதான். மனிதனுடைய ஒவ்வொரு ஆளுடைய உள்ளத்திலையும் ஓடக்கூடிய அடிப்படை என்ன, இதுதான். ஒரு 2 பில்டிங் 3 பில்டிங் கட்டி விட்டு அது வாடகைக்கு வந்துட்டா உட்கார்ந்து படுத்துங்கிட்டே சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் மறுமையில பூமியை போன்ற இன்னொரு மடங்கு அவனுக்கு சொந்தமாக இருந்து அதை அவன் ஈடாக கொடுத்தாலும் அவனிடத்திலிருந்து இந்த ஈடு ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப விளங்குச்சா, இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய நல்ல மனிதர்களுடைய மகத்துவம் முக்கியத்துவம் நமக்கு விளங்காமல் இருக்கின்றது. அதனுடைய அந்த எஃபெக்ட் என்ன என்பது மறுமையில தான் நமக்கு தெரியும். இந்த உலகத்துல நம்ம 1,000,000 ரூபாய் 1,000,000,000 ரூபாய் சம்பாதிச்சு சாக போகும், செத்து விட்ட பிறகு எதுவும் நம்மளோட வரப்போறது கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம சம்பாதிச்ச சொத்து பத்து, நகை, இடம், நம்மளுடைய உறவுக்காரர்கள், இதெல்லாம் மறுமையில நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளோட வருமா? 3 விஷயங்கள் பின்தொடருது, 2 ரிட்டர்ன் ஆயிருது, ஒண்ணுதான் கூட போகுது. நபீல் நாயம் சலாசன் சொல்றாங்க, ஒருத்தவன் இறந்து விடுவாரையானால் 3 விஷயம் அப்படியே பின்தொடருது, 2 ரிட்டர்ன் ஆயிரும், ஒண்ணுதான் கூட வரும். என்னென்ன? அவனுடைய குடும்பத்தினர் போவாங்க,
அவனுடைய சொத்துப்பத்து எல்லாம் கூட தான் போகுது, அவனுடைய நல்லமல்கள் எல்லாம் சேர்ந்து போகுது, ரெண்டு ரிட்டர்ன் ஆயிருது. அவனுடைய குடும்பத்தார் நம்ம இறந்த பிறகு நம்மளை கொண்டு போய் குழியில வச்சு புதைக்கும் பொழுது எவ்வளவுதான் நம்ம மேல பிரியமா இருந்தாலும் நானும் குழியில சேர்ந்து உள்ள இவரோட படுத்துக்கிறேன்னு யாராவது சொல்லுவாருங்களா? யாரையும் உள்ள சேர்த்து போட்டு புதைக்க முடியுமா? குடும்பத்தினர் எல்லாம் அழுது விட்டு வெளியேறி விடுவார்கள், பொருளாதாரமும் ரிட்டர்ன் ஆகிவிடும். இந்த நம்ம ஏதாவது ஒரு வெள்ளி போதரம் ஒருத்தன் போட்டிருந்தா கூட மூத்தா முழுது போட்டு மூத்தா போயிட்டாரு அப்படியே அழுகுற மாதிரி உருவி விடுவார்கள். அதுதான் நிலைமை, வேற ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் யதார்த்தம். அப்ப செத்ததுக்கு அப்புறம் கூட வர்றது என்ன? நம்ம செஞ்ச நல்ல அமல்களும் தீய அமல்கள் செஞ்சிருந்தா அதுதான் செயல்கள் தான் நம்மோட சேர்ந்து வரும். அப்ப மறுமையில ஒரு பூமி நிரம்ப தங்கத்தை கொடுத்தாலும் அது அவனிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. பூமியும் பூமி போன்று இன்னொரு மடங்கை அவன் ஈடாக கொடுத்தாலும் அவனிடத்திலிருந்து அந்த ஈடு ஏற்றுக்கொள்ளப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. எப்படி சொல்றாங்க? மறுமையில் அல்லாஹ் ஒரு இணையற்பித்தவனை அழைத்து விசாரிப்பான். அப்படி விசாரிக்கும் பொழுது இந்த உலகத்துல அவன் அல்லாஹ்வுக்கு இணையற்பிக்காமல் இருப்பதனுடைய முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறான். நரகம்னு தீர்ப்பளிக்கப்படுமா அவனுக்கு? அந்த காஃபிருக்கு வந்து நரகம் நல்லா தீர்ப்பளிச்சிடுறான். தீர்ப்பளித்து விட்டு அல்லாஹ் இப்ப கூப்பிடுறான் அவனை, உனக்கு நரகம்னு நான் தீர்ப்பு சொல்லிட்டேன், நீ நிரந்தர நரகத்துக்கு நீ போக போற. இப்ப பூமி நிரம்ப தங்கம் உன்னிடத்தில் இருக்கு, அதுக்கு நீ சொந்தக்காரனா இருக்க. எந்த அளவுக்கு பூமி நிரம்பக்கூடிய அளவிற்கு தங்கத்தை இப்ப நான் உனக்கு கொடுத்துருக்கேன், அந்த அளவுக்கு நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தையும் ஒரு தன்னிறைவு பெற்றவனா இருக்கிற, இப்ப நீ என்ன செய்வ? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த மனுஷன் சொல்லுவானா, யா அல்லாஹ், இந்த பூமி நிரம்ப தங்கத்தை நீ எடுத்துக்கோ, என்னை விட்டு அப்படின்னு அவன் கேட்பானா? அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, ஏண்டா இப்ப பூமி நிரம்ப தங்கத்தை உனக்கு நான் இருக்குன்னு சொன்னா அதை கொடுத்து நரகத்திலிருந்து தப்பிக்கணும்னு சொல்றிய, இந்த உலகத்துல அதை விட லேசானதை தான் கேட்டேன் உன்ட்ட, பூமி நிரம்ப தங்கத்தையா நான் கேட்டேன் உன்ட்ட, இல்ல எனக்கு இணையற்பிக்காதே என்று தானே நான் சொன்னேன். அந்த ஒரு அடிப்படையை விட்டு விலகி போயிட்டியே, உனக்கு மன்னிப்பு இல்ல, போ நரகத்துக்கு என்று சொல்லி அவனுக்கு தீர்ப்பளிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் நமக்கு விளங்கல பல பேருக்கு, அதனாலதான் பல தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு என்பது பறிக்கப்பட்டு விடுமேயானால் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. சாவு வரக்கூடிய அந்த நேரத்துல மனிதன் கதறுவான், புலம்புவான், இறைவா என்னை மறுபடியும் உற்று, நான் என்ன செய்யறேன், போய் நல்லமல்கள்லாம் செய்து விட்டு நிறைய தான தர்மங்கள் எல்லாம் செய்துட்டு மறுபடியும் நான் சாவுறேன் என்று சொல்லி மனிதன் புலம்புவான், நல்லா ஏத்துக்கிடுவானா? இது வாய் வார்த்தை. இது உனக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை சொல்லப்பட்டுச்சு? உனக்கு எத்தனை தடவை எச்சரிக்கை செய்யப்பட்டது? கேட்டியா? கேட்கல. இப்ப எப்படா இது உனக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படும் என்று அல்லாஹ் அந்த வாய்ப்பை மறுத்து விடுவான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்துறான். அப்ப நாம வந்து இந்த உலகத்துல வாழக்கூடிய இந்த வாய்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். மறுமையில போய் எழுப்பப்படும் பொழுது ஒன்றும் செய்ய முடியாது, எந்த ஒரு ஈடும் ஏற்றுக்கொள்ளப்படாது. பொருளாதாரத்தை கொடுக்கறது இருக்கட்டும், பூமி நிரம்ப தங்கத்தை கொடுக்கறது இருக்கட்டும், பூமியும் பூமி போல இன்னொரு மடங்கு கொடுக்கறதே இருக்கட்டும், மனுஷன் எந்த அளவுக்கு ஆகிவிடுவான் தெரியுமா? தன்னை அந்த நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக மனுஷன் எந்த நிலைமைக்கு மாறிவிடுவானாம்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். சூரத் அல் மாரிஜ் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், லா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா யுபஸ்ஸிருனஹும்,
யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்தி மின் அதாபி யௌமிதின் பிபனி வசாஹிபதி வஹி வஃசீலத்தி ஹில்லத்தி துவி அமன் ஃபில் அர்லி ஜமியா தும்மை யுஞ்சி. அந்த நாளிலே எந்த ஒரு நண்பனும் எந்த ஒரு நண்பனையும் விசாரித்துக் கொள்ள மாட்டான். யுபஸ்வருனஹும், அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும், அந்த குற்றவாளிக்கு எடுத்து காட்டப்படும். நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டு எவார் நீ போக போகக்கூடிய நரகம் இதுதான், உனக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அந்த குற்றவாளிக்கு நரகம் எடுத்து காட்டப்படும் பொழுது யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமிதின் பிபனி வசாஹிபதி வஹி வஃசீலத்தி ஹில்லத்தி துவி அமன் ஃபில்லாஹு ஜமியா தும்மை யுஞ்சி. அந்த நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக மனிதன் என்ன சொல்லுவான் தெரியுமா, இறைவா எனக்கு இந்த தீர்ப்பை வழங்கிட்ட நரகம்னு சொல்லிட்ட, இந்த நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக தற்காத்துக் கொள்வதற்காக எதை வேணாலும் நான் உனக்கு தர தயாராக இருக்கின்றேன், என்னுடைய தாய் தந்தையர் இருக்கின்றார்கள் அவர்கள் அதை எடுத்துக்கோ, என்னுடைய பெத்த பிள்ளைங்க இருக்கின்றார்கள், என்னுடைய கட்டிய மனைவி இருக்கின்றாள், என்னுடைய உறவுக்காரர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள், ஜமியா இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் இருக்காங்க, எல்லாரையும் தூக்கி நரகத்துல போடு என்னை உற்று. எப்படிப்பட்ட நிலைமை பார்த்தீங்களா, நம்முடைய உறவுக்காரர்களை நாம எந்த அளவுக்கு நேசித்திருப்போம், நம்முடைய தாய் எந்த அளவுக்கு நேசித்திருப்போம், நம்முடைய தந்தையை எந்த அளவுக்கு நேசித்திருப்போம், நம்முடைய மனைவியை எந்த அளவுக்கு ஒருவன் நாம நேசித்திருப்போம், நம்முடைய பெத்த பிள்ளைகளை எந்த அளவுக்கு நேசித்திருப்போம், நம்முடைய உறவுக்காரர்களை. இப்படி நேசித்தவர்களை என்ன சொல்லுவானா மனுஷன் மறுமையில, அந்த நரகத்தினுடைய வேதனையை எல்லாம் காட்டின உடனேயும் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்ட உடனேயே யாரெல்லாம் இவங்க எல்லாத்தையும் தூக்கி போடு நரகத்துல என்னை ஊடு, இந்த நரக நெருப்பினுடைய வேதனைக்கு ஈடாக அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள இவர்களை நீ பணியா வைத்துக் கொள், என்னை விட்டு விடு என்று சொல்லி மனிதன் புலம்புவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அங்கே இந்த உறவு எல்லாம் நிக்குமா, இந்த உறவுக்காரெல்லாம் வருவார்களா, யார் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு எந்த உறவையும் உதவியும் செய்ய முடியாது, எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய தகப்பனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, என்னுடைய மாமி சஃபியாவே, என்னுடைய பெரிய தந்தையே, வரிசையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆளையா கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த உலகத்துல ஏதாவது வேணும்னா உடனே கேட்டுக்கிறேங்க, எல்லாத்தையும் நான் கொடுத்துடுறேன், பொருளாதாரம் வேணுமா நான் தந்துடுறேன் உங்களுக்கு கொடுத்துடுறேன் வாங்கிக்கிறேங்க, ஆனால் மறுமையில எனக்கு எந்த உதவியும் உங்களால் செய்ய முடியாது, அங்கே வந்து நின்றாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை கூப்பிட்டு சொல்றாங்க, தன்னுடைய மகள் மேல எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாசம் வைத்திருந்தார்கள், என்னுடைய உடலினுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு யாரேனும் துன்பம் இழைத்தீர்களே ஆனால் அது எனக்கு துன்பம் இழைத்ததை போலயே என்னுடைய உடம்பினுடைய ஒரு பகுதி என்னுடைய மகள் ஃபாத்திமா, என்னுடைய மகளுக்கு ஒரு துன்பம்னா அது என்னைய துன்பப்படுத்துற மாதிரி சொன்னாருங்களே. அப்படிப்பட்ட மகளுக்கு, மகளை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய மகளே இந்த உலகத்துல ஏதாவது பொருளாதாரம் வேணா வாங்கிக்கோ நான் கொடுத்துடுறேன், ஆனா மறுமையில வந்து நின்னா எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கே இதுதான் நிலைமை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இதுதான் நிலைமைனா நம்ம யாரையும் காப்பாற்ற முடியுமா, நம்ம போய் யாரையும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிட முடியுமா, நம்மளை நம்மளே தற்காத்து கொள்ளவே முடியாது. இதுதான் யதார்த்தம், நம்முடைய உறவுக்கார நம்முடைய பொருளாதாரம் நம்ம சேர்த்து வச்ச எந்த சொத்து நமக்கு எந்த பயனும் அளிக்காது மறுமையில. அதுதான் மனிதனுடைய நிலைமை, நம்மளுடைய அதிகாரம் எந்த பயனும் அளிக்காது. இந்த உலகத்துல வேணா அதிகாரத்தை வச்சு என்னத்தையும் செய்யலாம், ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு அதிகாரம் அவரவர்களுக்கு உரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவரவர்கள் தங்களுடைய ஆட்டத்தை காட்டலாம், ஆனால் மறுமையில் அந்த அதிகாரம் எல்லாம் பிடுங்கப்பட்டு விடும். நம்மளுடைய உறவுக்காரர்கள், நம்மளுடைய நெருங்கிய உறவுகள், அவர்கள் ஏதாவது உதவி செய்வார்களா என்றால் அந்த உதவியும் கிடையாது.
நமக்கு நாமே ஏதாவது உதவி செய்ய முடியுமா? நம்மளுடைய கை, நம்மளுடைய கால், நம்மளுடைய கண்ணை கொண்டு நமக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? மனுஷன் வந்து கடைசியில தன் கையே தனக்கு உதவினு அப்படி வர்றானே, அப்படியாவது மறுமையில செய்ய முடியுமா என்றால் அதுவும் முடியாது. ஏன்? எல்லாம் பேசும். ஒருவனுடைய கை, காலு, தோல், கண்ணு, காது, மூக்கு எல்லாம் பேச ஆரம்பித்து விடும். எல்லாம் அப்படி சொல்லி காட்டுகின்றான். அந்த நாளிலே அவர்களுடைய வாய்க்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம். அவர்களுடைய கை அவர்கள் செய்தது குறித்து பேசும், அவர்களுடைய கால் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஹத்தா இதா மாஜா உஹா ஷஹித அலைஹிம் சம்முஹும் வ அபுசாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானு யஅமலூன் வ காலு லி ஜுலூதுஹிம் லிம ஷஹித்தும் அலைனா வ காலு அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷைன் வ ஹுவ ஹலகக்கும் அவ்வல மர்ரா வ இலைஹி துர்ஜஊன். அந்த நாளிலே முடிவிலே அவர்கள் அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய அந்த நாளிலே அவர்களுடைய தோல் அவர்கள் செய்தது குறித்து பேசும், அவர்களுடைய செவிப்புலன் அவர்கள் செய்தது குறித்து பேசும், அவருடைய கண் அவர்கள் செய்தது குறித்து பேசும். அவர்கள் கேட்பார்கள், நீம ஷஹித்து மலைனா, ஏன் எங்களுக்கு எதிராக நீங்க சாட்சி சொன்னீங்க? மனுஷன் கேட்பான், தன்னுடைய தோலை பார்த்து கேட்பான், தன்னுடைய கண்ணை பார்த்து, தன்னுடைய காதை பார்த்து கேட்பானா, எனக்கு எதிரா ஏன் சாட்சி சொல்றீங்க? ஏன் காது, ஏன் தோல் தானே, என்னுடைய கண்ணு தானே, என்னுடைய செவிப்புலன் தானே, நீ ஏன் எனக்கு எதிரா நீ சாட்சி சொன்ன என்று சொல்லும் பொழுது, காலு அன்தக்க நல்லாகுள்ளதி அன்தக்க குள்ள செய்யின். இன்றைய நாளிலே ஒவ்வொரு பொருளையும் பேச வைத்த அல்லாஹ் தான் எங்களையும் பேச வைத்தான். அவன் தான் ஆரம்பத்துல படைச்சான், மறுபடியும் அவனிடத்துலதான் நம்ம திரும்ப கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி மனிதனுடைய தோல் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்றால், நம்முடைய கண் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்றால், மனுஷன் தனக்குத்தானே ஏதாவது உதவி செய்ய முடியுமா? மறுமையில ஒன்னும் கிடையாது, எல்லாம் எல்லாம் ரெக்கார்ட்ல தூக்கி போடுவான். அந்த ஓலை ஏட்டை நம்மளுடைய கையில கொடுக்கும் பொழுதே நம்மளுடைய கதை என்னவென்று தெரிந்துவிடும். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா. எவருடைய ஏடு அவனுடைய வழக்கரத்திலே வழங்கப்பட்டதோ அவன் மிக லேசான முறையில் விசாரிக்கப்படுவான். அவன் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் ரொம்ப ஜாலியா போவான். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு வரா லஹ்ரி ஃபஸௌஃப யதூ ஸுபூரா வயஸ்லா ஸஈரா இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா. எவனுக்கு அவனுடைய ஏடு அவனுடைய முதுகுக்கு பின்னால் வழங்கப்பட்டதோ அவன் அழிவை அழைப்பான், நரகத்திலே அவன் பொசுங்கு கருகுவான். ஏன்? இந்த உலகத்துல தன்னுடைய குடும்பத்தாட்ட ரொம்ப ஜாலியா போயிட்டு இருந்தான், மறுமையை பற்றி அவன் நினைக்கல. இன்னஹு வன்ன அன்மை யஹூர் பலா இன்ன ரப்பஹு கான பிஹி பசீரா. மறுமையில திருப்பி தன்னுடைய இறைவன் தன்னை உயிரோடு எழுப்புவான் என்று அவன் நினைக்கல. அந்த எண்ணம் அவனுடைய உள்ளத்துல இல்ல. அப்படி அவன் நினைச்சதுனால அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை. பலா இன்ன ரப்பஹு கான பிஹி பசீரா, உன்னுடைய இறைவன் உங்களை உற்று நோக்கக்கூடியவனாக இருந்தான். அதை அவன் மறந்தான். மறுமனு ஒன்னு இருக்குன்றத அவன் நினைக்கல. அப்படி நினைக்காம ஆட்டம் போட்டதனுடைய வெளிப்பாடு, நரகத்துல போய் விழுடா, கருகுடா என்று சொல்லி அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அந்த ஏட்டை அல்லாஹ் கொடுக்கும் பொழுதே மனிதனுடைய நிலை என்னன்றது விளங்கிரும். அவனுக்கு வலது கையில வாங்கி விட்டால் அவன் மனுஷன் அவ்வளவு சந்தோஷமா வலது கையில வாங்கிய நல்லடியார் சொல்லுவாராம், இந்த நாளைத்தானே நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த நாளைதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த நாளை நான் நம்பிக்கை கொண்டிருந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுவார். அவருடைய மார்க் சீட்டை பார்த்து, நல்ல மார்க் வாங்கினவன் மார்க் சீட்டை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவான், அந்த மாதிரி சந்தோஷப்படுவான். ஆனால் இடது கையிலே அவனுடைய ஏடு எவனுக்கு வழங்கப்பட்டதோ, இந்த ஏடு எனக்கு கொடுக்காம இருந்திருக்க கூடாதா, என்ன ஆச்சு, என்னுடைய பொருளாதாரம் எனக்கு எந்த பயனை அளிக்கவில்லையே, என்னுடைய அதிகாரம் எனக்கு எந்த பயனை அளிக்கலையே
எல்லாம் நாசமா போச்சே, புலம்புவான். எந்த அளவிற்கு மனிதன் புலம்புவான் அல்ல, அதையும் தன்னுடைய திருமறையில இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அந்த நாளிலே அந்த ஏடு அவர்களுக்கு வழங்கப்படும் பொழுது குற்றவாளி என்ன செய்வான், அப்படியே கதி கலங்கியவனாக அவனுடைய உள்ளத்துல அவனுடைய முகத்துல அந்த பீதி தெரியும். அப்படி கதி கலங்கியவனாக எக்கூலூன யா வைலத்தனா மாளிகாதல் கிதாப் என்ன வந்தது, நான் செஞ்ச பெரிய விஷயத்தையும் விட்டு வைக்கல, நான் செஞ்ச சின்ன விஷயத்தையும் விட்டு வைக்கலையே, அம்புட்டன் எல்லாத்தையும் எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கானே, இந்த ஏட்டுல எல்லாமே ரெக்கார்டாக இருக்கின்றதே என்று புலம்புவான். அவனுக்கு முன்னால் அவன் செய்த அனைத்தும் சமர்ப்பிக்கப்படும். வலா யௌலிமு ரப்புக்காகதா, உன்னுடைய இறைவன் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அந்த விரிக்கப்பட்ட ஏட்டுல எல்லாம் ரெக்கார்டாயிருக்கும், அம்புட்டும் பதிவாயிருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் சாட்சி சொல்லும். நம்மளுடைய கை பேசும், காலு பேசும், நம்மளுடைய தோல் பேசும். அல்லாஹ் சொல்லி காட்டான், இது எல்லாம் பேசணும். நீ என்னென்னலாம் தப்பு பண்ணியோ, நீ என்னென்னலாம் எனக்கு எதிராக செஞ்சியோ, மற்ற ஆளுக்கு தெரியாம செஞ்ச, ஆனா உன்னுடைய தோளுக்கு தெரியாம உன்னால செய்ய முடியுமா, உன் கண்ணுக்கு தெரியாம உன்னால செய்ய முடியுமா, உன்னுடைய காதுக்கு தெரியாம செய்ய முடியுமா, அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். நீ என்னென்னலாம் ஒரு ஒரு கேமராவை கொண்டு வந்து மாட்டினவனையுமே மனுஷன் பயப்படுறான். கரெக்டா வண்டி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதே 120 தாண்டுனா அடிச்சு விடுவாங்க, பில்ல போட்டுருவாங்க. ஏன், கரெக்டா கேமரா இருக்கிற பகுதியில ஸ்லோவாகுது வண்டி, ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோவாயிருது. ஏன், பில் அடிச்சிருவான், கேமரா வச்சு கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க, கேமரா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான், ஓனர் பாத்துக்கிட்டு இருக்கான், பயம் வருது. காரணம் என்ன, நமக்கு ஒரு டிவிடி போட்டு விடுவார்கள் என்ற பயம்தான், அதுதானே காரணம். எல்லாம் மறுமையில ஒரு டிவிடி கொடுக்க போறான் நமக்கு எல்லாம், அதுல நீ செஞ்ச எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. நீ யாருக்கும் தெரியாம செய்யலாம் நீ நினைச்ச, உன் தோளுக்கு தெரியாம செய்ய முடியுமா, உன் கண்ணுக்கு தெரியாம செய்ய முடியுமா, உன்னுடைய காதுக்கு தெரியாம செய்ய முடியுமா, உனக்கே தெரியாம ஒன்னும் செய்ய முடியாது. என்ன செஞ்சாலும் எல்லாம் வெளிப்பட்டு விடும். அல்ல அப்படி விசாரணையின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்றாங்க, எந்த அளவிற்கு விசாரணை நடத்தப்படும் என்றால் அந்த நாளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விவரிக்கிறாங்க. அந்த நயவஞ்சகனுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், எவனெல்லாம் நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தானோ அவனுடைய நிலைமை என்னவா இருக்கும், மறுமையில் அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அவன் வந்து அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைப்பானாம், யா அல்லாஹ் இன்றைய தினம் வந்து என்னை என்னுடைய சாட்சியை தவிர வேற எந்த சாட்சியை நீ ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படி சொல்லுவானா, என்னுடைய சாட்சியை தவிர வேற எந்த சாட்சியை நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. அவனா நினைச்சுக்கிறான், அவனா எப்படி அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனுஷன் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு என்ன செய்வானா, இப்படி சொல்லுவானா, எனக்கு எதிராக எந்த சாட்சியும் நீ ஏற்றுக்கொள்ள கூடாது, இதுக்கு எப்படியா நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி இவன் வந்து எல்லாம் நயவஞ்சகத்தனமா பண்ணி பண்ணியே வாழ்ந்துட்டதுனால மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது அதுலயும் முனாபிக்தனம் பண்ணிக்கிட்டு தன்னை தப்பித்து ஓடுவதற்காக அல்லாஹ்விடத்துல அப்படி ஒரு கோரிக்கை வைப்பானாம். அப்ப உன்னுடைய ஏடும் உன்னை தவிர வேற எதுவும் நான் வந்து ஆதாரமா எடுத்துக்கிறல, ஓகே இப்ப நம்ம விசாரணை ஆரம்பிப்போமா என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய வாய்க்கு முத்திரையிட்டு விடுவான். இப்ப மத்த எல்லாத்தையும் பேசுங்க பார்ப்போம் என்று சொல்லி அல்லாஹ் அனைத்தையும் பேச வைத்து விடுவான். வாய்க்கு முத்திரையிட்டு அவனுடைய தோல் பேசும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுடைய சத எலும்பு மூட்டுலாம் பேசும், என்னென்னலாம் செஞ்சோம் என்று சொல்லி அவனுடைய அநியாயங்களை பட்டியல் போட ஆரம்பிக்கும். அவன் கண்ணு, அவன் காது, அவன் மூக்கு, அவன் வாய், என்னென்னலாம் வாயில எல்லாம் முத்திரையிட்டு விட்டான். வாய் பேசாது, பேசுனது வாய் தான், ஆனா வாய்க்கு எல்லாம் முத்திரையிட்டு விட்டு மற்ற அனைத்து உடல் பாகங்களும் பேசும், எல்லாம் அம்பலமாகிவிடும்.
அப்ப கடைசியில் அல்லாஹ் என்ன செய்வானா, வாயை பேச வைப்பானாம். வாய் தான் ரொம்ப பேசுனது, கடைசியா வாயை பேச வைப்பானாம். அப்ப அந்த வாய் வந்து மற்ற உடல் உறுப்புகளை பார்த்து கேட்குமா, நாசமா போனதுல உங்களுக்காக தானே நான் வந்து இவ்வளவு நேரம் வாதாடிக்கிட்டு இருந்தேன், கடைசியில எல்லாத்தையும் நமக்கு எதிராக போட்டு கொடுத்துட்டீங்களே என்று சொல்லி அந்த நயவஞ்சகனுடைய வாய் வந்து மற்ற உடல் பாகங்களை பார்த்து பேசும். இதை நினைத்து நான் சிரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. இதுதான் மறுமையினுடைய நிலைமை. அப்ப மறுமையில வந்து இவர் காப்பாத்துவார், அவர் காப்பாத்துவாரு, இந்த பொருளாதாரத்தை வச்சு நம்ம எதுவும் செஞ்சிடலாம் முடியாது, நம்மளுடைய அதிகாரத்தை வச்சு என்னவும் பண்ணிடலாம் எதுவும் முடியாது, நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள முடியுமா என்றால் அதுவும் முடியாது. இதுதான் மறுமை நாள் என்பதை ஒருவன் விளங்கிக் கொள்வானே ஆனால் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நம்மளுடைய செயல்பாடுகளை அமைப்போம். மறுமை நாள் என்று ஒன்று இருக்கின்ற அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அந்த விசாரணைக்கு முன்னாடி நம்ம ஆஜராக இருக்கின்றோம். அல்லாஹ் நம்ம அனைத்தையும் நாம் செய்த ஒவ்வொரு செயல்பாடுகள் குறித்தும் மறுமையில் அல்லாஹ் நம்மை விசாரிக்க இருக்கின்றான், இது குறித்து அல்லாஹ்விடத்தில் நாம பதில் சொல்ல இருக்கின்றோம் என்ற அந்த பய உணர்வு ஒருவனுடைய உள்ளத்தில் இருக்குமே ஆனால் அவன் அல்லாஹ்வுக்கு அஞ்சு நடப்பான், அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்க வேண்டி இருக்கின்றது என்ற இந்த ஒரு பய உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பய உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வறுமையானால் நம்முடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமையும். மறுமையில் நம்மளுடைய அந்த இறைவன் முன்னால் நம்ம நிற்கக்கூடிய அந்த நிலை, அம்மாமன் ஹாஃப மக்காம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸா நில்ஹவா ஃபைனல் ஜன்னத்தஹியல் மாவா, இறைவன் முன்னால் தான் எழுப்பப்பட இருக்கின்றோம், இறைவன் நம்மை விசாரிக்க இருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வின் அடிப்படையில் யார் அவன் முன்னால் நிற்க வேண்டும் என்ற அந்த அச்ச உணர்வுகளை வாழ்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அடிப்படையில், அல்லாஹ்வுடைய அந்த பய உணர்வின் அடிப்படையில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கரெக்டாக நடப்பாங்க. மனோ இச்சையை விட்டும் அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வார்கள். அப்படி தற்காத்துக் கொள்வார்களே ஆனால் மறுமை வெற்றி அவர்களுக்கு கிட்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படி இறைவன் முன்னால் நம்ம நிற்க வேண்டும் என்ற அந்த பய உணர்வை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாயுதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.